மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள உணவகத்தில் தோசையில் எண்ணெய் ஊற்றியதால் ஆத்திரமடைந்த கும்பல் கடை உரிமையாளரை கடுமையாக தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செல்லப்பா வழங்கியிருக்கலாம். செல்லப்பா வணக்கம், மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவள்ளாங்காடு கடை வீதியில வந்து கௌதமன் என்பவர் வந்து கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக வந்து அசைவ கடை வந்து நடத்துகிறாரு. இவர் கடைக்கு வந்து கடந்த 9ஆம் தேதி இரவு வந்து டிஃபன் சாப்பிடுவதற்காக அப்பகுதியில் இருந்து இளைஞர்கள் வந்து 10க்கும் மேற்பட்ட வந்து வருகை இருந்தாங்க. அவர்கள் வந்து எண்ணெய் ஊற்றாம தோசை வேண்டும் என்று வந்து ஊழியரிடம் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஊழியர் வந்து எண்ணெயோட ஊற்றி வந்து தோசை வந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால ஆத்திரமடைந்த இளைஞர்கள் வந்து அனைவரும் வந்து கடை உரிமையாளர் கௌதமிடம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது வந்து இருவருக்கும் இடையே வாய்ப்பு அதிகமானதால கடையில் உள்ள சேர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு கடை உரிமையாளர் கௌதமன் வந்து அந்த இளைஞர்கள் 10 பேர் வந்து தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து காயமடைந்த கௌதமன் வந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வர்றாரு. இச்சம்பவம் தொடர்பாக உரிமையாளர் கௌதம் அளித்த புகாரின் பேரில் வந்து குத்தாலம் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து திருவாவூர்துறையை சேர்ந்த பிள்ளையார் தோப்பு பகுதியை சேர்ந்த திவாகர் ராஜராஜன் மற்றும் சிலர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வராங்க. இந்நிலையில வந்து கடை உரிமையாளர்கள் வந்து இளைஞர்கள் தாக்கும் சிசிடிவி காட்சி வந்து தற்போது இணையத்தில் வந்து வைரலாக பரவி வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செல்லப்பா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.